மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும் எனவும் எக்காரணத்தை கொண்டும் வாரிசு அரசியல் வரக்கூடாது எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கான பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு 100,000 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாக கூறினார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும் எனவும் குறிப்பிட்டார். தங்களை பார்த்து திமுகவினர் பாஜகவிற்கு அடிமையாக இருப்பதாக பேசி வருவதாக கூறிய முதல்வர், உண்மையில் திமுக தான் காங்கிரசுக்கு அடிமையாக இருப்பதாக விமர்சித்தார். மத்திய அரசாங்கம் திட்டத்துக்கு தேவையான நிதி தெரியல, மத்திய மாநிலத்துல உங்களாக இணைந்து கொள்வதுதான் மக்களுக்கு நன்றி செய்ய முடியும். மக்களுக்கு நன்றி செய்ய நாம் போகின்ற திட்டத்தின் இருக்க திட்டத்துக்கு நிதி அளிக்க மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து வழியிருக்கா மக்களுக்கு நன்மை கிடைக்கும். சாரி என்ன பேசுறாரு அண்ணா திமுக ஆண்டுங்க அப்படின்னு பேசுறாரு. இந்த தேர்தல் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் எனவும் மத்தியிலும் மாநிலத்திலும் வாரிசு அரசியல் வரக்கூடாது என்றும் பேசினார். திமுக என்பது கட்சி அல்ல, அது ஒரு கம்பெனி என்று விமர்சித்த முதலமைச்சர், பணத்தை முதலீடு செய்பவர்களுக்கே அங்கு சீட்டு வழங்கப்படும் என்றார். திமுகவில் 20 பேர் வாரிசு வேட்பாளர்கள் என்று சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக மக்களுக்கான கட்சி என்றார். திமுக கட்சி ஒரு கம்பெனி, திமுக ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில யார் வேணாலும் சேர போடலாம், செட்டி காலேஜ் சேர போட்டு கொடுத்தார். அது மாதிரி அது தீர்க்க